நியூஸ் 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். அடுத்ததாக நம்முடைய வரவேற்பு பகுதிக்குள் செல்லலாம். இன்றைய நம்முடைய வரவேற்பனுடைய நாயகர் ஒரு கவிஞர். பொதுவாக கவிஞர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய பேனாக்கள் அப்படிங்கிறது பொய் அதிகமாக எழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருடைய பேனாவும் பொய் எழுதாது, இவருடைய பொன் நாவும் பொய் பேசாது. இவருடைய கண்கள் வேண்டுமென்றால் தூங்கலாம், இவருடைய கவிதைகள் என்றுமே துயிலாது. இவருடைய கவிதைப்படுத்த மனங்கள் என்றுமே துன்பமுறாது. யார்னு பார்க்குறீங்களா? கையிலே ஆளும் சிவன், ஜடையில் சூடியிருப்பார் பிறை. நம்முடைய கவிதை உலகை ஆளுகின்ற இவர் பெயரே பிறை. யார்னு பார்க்குறீங்களா? கவிஞர், பாடலாசிரியர், கலைமாமணி, தமிழ்நாடு அரசினுடைய கபிலர் விருது பெற்றிருக்கிற திரு பிறைசூடன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா. ஐயா, உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சிறந்த கவிஞர், ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், ஒரு மனிதநேய பண்பாளர், இதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம். முதல் முதலில் உங்களுடைய இந்த பயணம் எப்படி தொடங்கியது? முதல் படம் 1983 சிறைங்கிற படத்தில் தான் என்னுடைய பாடலாசிரியர் வேலையை ஆரம்பித்தேன். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் நன்னிலத்தை சார்ந்தவன். வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வழி, ஒரு ஏது, எப்படியாவது சம்பாதிக்கணும் அல்லது எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நிர்பந்தம். அதனால் சென்னைக்கு எனக்கு கைவரப்பெற்ற இந்த கவிதையை வைத்து நம்ம ஏதாவது பணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தேன். மிகுந்த போராட்டங்கள். அப்போ எதிர்பாராமல் மக்கள் குரல் ராம்ஜிங்கிற ஒரு பத்திரிகையாளரை கோடம்பாக்கம் அப்சாராலாஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் சந்தித்தேன். நான் நண்பர்கள் மத்தியில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருந்தேன். அது கவிதைகளை பற்றி பேசியிருந்தோன்னா அவராக வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொட்டு, இனிமையாக பேசுகிறீங்களே, அந்த இனிமையை பற்றி ஒரு நாலு வரி எழுதி கொடுங்க அப்படின்னார். தாலாட்டி பாலூட்டி தண்டபிடியில் சீராட்டும் தாயார்க்கு தன்மாகவே இனிமை, தினம் நீராட்டி பாலூட்டி நெஞ்சூர தாலாட்டும் பிள்ளைக்கு தன் தாயோ இனிமை, அப்படி என்று இனிமை இனிமை என்று எழுதி கொண்டே வந்து ஈற்றடியாக வீணாக வாழ்நாளை வீணாக்கும் கவிஞனுக்கு வெறும் சோறு கிடைத்தாலும் இனிமை அப்படின்னு எழுதி கையில் கொடுத்தேன். அன்றைக்கு மக்கள் குரலில் அது வெளியிட்டார் என்னுடைய படத்தோடு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னை வந்து ஆனந்தி பிலிம்ஸினுடைய மோகன், அவங்க நடராஜன் இவர்கள் மத்தியில் அழைச்சிட்டு போனார். போனோன்னே அங்கே பார்த்தா என் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மெல்லிசை மன்னர் எம்எஸ்சி அங்கே உட்காந்துருந்தார். அன்னைக்கு அந்த மோகனுடைய பிறந்தநாள், கம்போசிங் என்று சொல்கின்ற மெட்டமைப்பு நடந்து கொண்டிருக்கு. எம்எஸ்வி என்னை பார்த்த பார்வை சரியில்லை, அந்த தயாரிப்பாளர் பார்த்த பார்வை சரியில்லை, மறைந்த ஆர்சி சக்தி இயக்குனர் அவருடைய பார்வையை ஒட்டுமொத்தமாக எவரோ ஒருத்த அந்த சூழலில் வேண்டாதவன் வந்து விட்டான்கிற மாதிரி ஒரு வரையே இருக்கும். தாழ்வு மனப்பான்மை வறுமை, இதை நம்ம ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக எப்பொழுதும் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் சஃபாரி அணிகிறது வழக்கம். அதே மாதிரி மேடை நாகரிகங்களெல்லாம் கைவரப்பெறாத ஒரு காலங்கள், ஒரு ஒரு முரடனாக வாழ்கின்ற அந்த ஒரு சூழல், தாழ்வு மனப்பான்மையும் வறுமை இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்மளை பார்ப்பவர்கள் மேலெல்லாம் இந்த கோபங்களை நம்ம பிரதிபலிப்போம். அந்த வெளிப்பாடாக என்னை வந்து உட்காந்து ஒரு பாடலாசிரியராங்க. அதுக்கு முன்னாடி அன்றைக்கு மோகனுடைய பிறந்த நாள், இவருக்கு ரெண்டு வரி டக்குன்னு சொல்லுங்கன்னாங்க. முத்து புன்னகை ராஜாவே, மோகன புன்னகை ரோஜாவேன்னு ஏதோ ஒன்று சொன்னேன். அதற்கப்புறம் எம்எஸ்விக்கு முன்பு கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்தேன். முதல்லையே? ஆமாம். அது எனக்கு என்னென்னா ஒரு சைக்கலாஜிக்கலாக உன்னை காட்டில் நான் பெரியவன்னு சொல்லணுங்கிற ஒரு உந்துதல். அது சரியாக தவறாங்கிறது நான் இதை மறைத்திருக்கலாம் அப்படி இல்லை, ஆனால் நான் நடந்த நிகழ்வுகளை காலத்தில் காலச்சோழ்களில் பதியப்படணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி அவர் என்ன ஒரு மார்பை பார்த்தார். பார்த்துட்டு திடீர்னு எவ்வளோ வேகமாக பாட்டு எழுதுவீர்கள் அப்படின்னு கேட்டார். அப்படி அவர் கேட்க வேண்டியதில்லை, ஆனால் நான் என்னுடைய நடவடிக்கைகள் அவர் நான் உங்கள் மெட்ரோட வேகமாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து அவரை அவமானப்படுத்தணும்னு நோக்கமில்லை, நான் வந்து வேகமானவன் சொல்லணும், எனக்கு சரியான வார்த்தைகள், ஐ வாஸ் அன்ஃபோல்டட் என்று சொல்வார்களே, அது மாதிரி அப்படி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லி உளறி நான். அவர் உடனே தாரார தத்த தத்த தரத்த தத்த 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 தரத்த தாராம் அவருடைய வேகத்தில் எனக்கு என்னன்னு புரியல. நாம் மட்டும் பேசாமல் உட்காந்து பக்கத்தில் அனுமந்தராவுன்னு ஒரு ரபேலா, இதாங்க அளவு, இதான் வாழ்நாளில் முதல் முதல் ஒரு ஹார்மோனியத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்தது அதுதான். வாழ்நாளில் ஒரு மெட்டு என்பது இப்படித்தான் இருக்கும் என்றும் நான் அறியப்பட்டது அதுதான். அந்த சூழ்நிலையில் உடனே அவர் அளவு அளவுன்னாரு.
ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, இங்கே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு நேராக அங்கே சிறுடி பாபா கோயில் எய்த்தாப்புல இருக்கு, அங்கே போயிட்டு இந்த பையன் முரடனாக இருக்கான், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அந்த ஊதியை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அமைதியாக இருக்கணும் அப்படி கால் மேலே கால் போட்டு சொன்னது யாரு? அந்த அனுமந்தராவுங்கிற தபலிஸ். ஓகே. அப்போ என்னை ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு திருப்பி வந்தேன், சொல்லுங்கள் அப்படின்னு. தாரார தத்த தத்த தரத்த தத்த 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 தரத்த தாரா. அப்போ நான் ராசாத்தி ரோசா பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ என்னோ அப்படின்னேன். திடீர்னு எம்எஸ்விஎம் பண்ண பார்த்துட்டு திரும்பி திருட்டு கோழி அப்படின்னாரு. எனக்கே ஏற்கனவே நான் பக்குவம் இல்லாத சூழ்நிலை, என்னை பார்த்து ஒருத்தர் என்னுடைய நிறத்தையோ தோற்றத்தையோ அல்லது எதையோ ஒன்று சொல்கிறார்களேன்னு திருட்டு கோழின்னொன்னு இவர் அளவு அளவு அளவுன்னு தரத்த தாரா திருட்டு கோழி. அப்போ கலந்து வாடி, மகிழ்ந்து வாடி, நெகிழ்ந்து ஆடி, நினைந்து ஆடி, விரைந்து ஓடி, கலந்து பாடி அப்படின்னு அடுக்கி கொண்டே சென்றேன். திடீர்னு எல்லோரும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க, நான் மட்டும் இருக்கிறேன். அப்போ எம்எஸ்வி அந்த பையன் எழுதிடுவான், அவன் எழுதி நம்பிக்கை வந்துடுச்சு. ஆமாம் அப்படி சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அப்போ மறுநாள் வந்து ஏவிஎம்க்கு வந்துருக்கேன், அங்கே போனால் அதே சூழல் அதே மெட்டமைப்பு, அங்கே புலமைப்புத்தன் உட்காந்துருக்காரு. அந்த ஆர்சி சக்திக்கு புலமைப்புத்தன் மேலே ஒரு ஈடுபாடு, அவருக்கு எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இவர்களுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு சூழல் எப்படின்னா, அப்போ வைரமுத்து பெரிய அளவில் இருக்கிறார், அவர்கள் வைரமுத்து பெரியா இருக்காரான்னு இன்னொருத்தங்க கேட்குறாங்க. நான் எதுக்கு இதை நீண்ட நேரம் இதை சொல்கிறேன்னா, அது எப்படி ஒரு கவிஞர் மரணி நம்ம பெரிய, இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்க, புலமைப்புத்தன் சார் வீட்டில் இருக்கான்னு கேட்குறேன். இதெல்லாம் என் காதுகளில் விழுந்து கொண்டிருக்கேன். அப்போ அங்கே புலமைப்புத்தன் உட்காந்துருக்காரு, இந்த பாட்டை போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு வேலையாக வந்தார், இந்த அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேங்கிற மாதிரி அவர் போனோடனே. அப்போ அது பாடல்கள் பதிவு செய்யப்பட்டு, அது பாடல்கள் தேர்வு செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த மோகனும் நடராஜனும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் மறுபடியும் பல்லவி நல்லதாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுங்க. இரவு முழுவதும் கண் விழித்து 300 பல்லவிகள் எழுதினேன். ஆனால் முதல்ல எழுதுல பல்லவி தான் ஜெமினியில் 300 பல்லவிகளில். ஆமாம், 1983 சிறையில் இயேசுதாசும் வாணிஜராமன் பாடி முத முதல் பதிவாணிச்சு. அது என்ன பல்லவி? அதான் அதே தான், ராசாத்தி ரோசாப்பூவே வெட்கம் வெட்கம் ஏனோ என்னும் மகிழ்ந்து வாடி நெஞ்சோடு மலர்ந்து வாடின்னு அந்த பல்லவி. அது பாடலும் அப்பொழுது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதுதான் நான் முதல் வாங்கின சம்பளம், அதுதான் என்னுடைய சினிமாவுடைய ஆரம்பம். அது சின்ன வயசுலேயே கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் படிக்கும்போதே உங்களுக்கு? இல்லை, நான் பள்ளி நாட்கள்லேயே எனக்கு மைக்கு எங்கே இருந்தாலும் நான் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். பேச ஆரம்பிச்சிருவீங்க பேச்சாளர்? பேச்சு கவிதை பட்டிமன்றமோ கவியரங்கமோ எதுவுமே எங்கள் பள்ளி நிகழ்வுகளில் நான் இல்லாமல் இருக்காது. நான் தான் ஆலினால். நீங்கள் பள்ளி வாழ்க்கையில் அதை பேச்சு இயல்பாக கைவரப்பட்டது. என்னுடைய குடும்பத்தில் யாரும் பெரிய பேச்சாளரோ கவிஞர்களோ இல்லை, இயல்பாக வந்துருச்சு. ஆனால் நான் சினிமாவுக்கு வரணும்னு அப்படி ஒரு சினிமாக்காரர்கள் எனக்கு பிடிக்காது. அதாவது நமக்கு கிடைக்காத ஒன்றை பற்றி நம்ம தவறான கருத்துக்கள் எப்பொழுதும் வச்சுருப்போம். அதனால் என் சினிமாக்காரங்களாம் சரியில்லை அப்படின்லாம் நினச்சேன். அப்புறம் அது ஒரு குடும்ப சூழ்நிலை வறுமையில் இது வந்தால் குடும்பத்தை நம்ம வாழ வைக்க முடியுமோன்னு ஒரு முயற்சி பண்ணணும், அந்த கான்ஃபிடென்ட் அதுக்கப்புறம் வந்துடுச்சு. உங்களுடைய பாடல்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எதற்குமே விட்டு கொடுக்காம ஒரு சரியான ஒரு இலக்கியத்தோட ஒரு சரியான விஷயங்களை கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடங்களில் உங்களுக்கு இசையமைப்பாளர்கள் கூட எந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தணும்? இல்லை, நான் இளையராஜாவற்ற 100 படங்கள் எழுதினேன். அவர் வந்து அவருக்கு ஒரு கைவரப்பற்ற விஷயம் என்னென்னா, அவர் ஒரு பல்லவி, அவரே பாடலாசிரியர் இருக்கிறதுனால சொல்லுவார். எனக்கு என்னென்னா, ஒரு 32 வரி எழுத தெரிந்த கவிஞனுக்கு அந்த பல்லவி எழுத முடியாதோ? இப்போ நான் ஒரு வீடு பார்த்து பார்த்து கட்டுறேன், அந்த பல்லவி என்பது வாசல் போடுறது. அதில் நான் ஒரு டிசைன் வச்சுருக்கேன், நான் பிள்ளையார் டிசைன் வைக்கணும்னு நினைக்கிறேன், அவர் வந்து அம்மன் டிசைன் வைக்கணுங்கிறார். அதாவது அவருடைய மனப்பாங்க, நான் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது என்னென்னா, நான் எழுதுகிறேன், நான் ஒரு 5-6 பல்லவிகளை எழுதுகிறேன், அதோடு உங்களுடைய பல்லவி சிறப்பாக இருந்துச்சுன்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதோட என்னால் சிறப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. அது நிறைய கருத்து வர பாடல் ஒன்று, அந்த சோல பசுங்களேங்கிற பாட்டு கூட அவர் கோல கருவிழியே என்று எழுதினார், நான் வந்து அதுக்கு சோல பசுங்களேன்ற. அந்த போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சார், இந்த நிறைய விஷயம் சொன்னோம். இனி அடுத்து ஒரு இடைவேளைக்கு அப்புறகு உங்கள் பையன் அடுத்தது உங்களுடைய வாரிசு இசைத்துறையில் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி ஒரு இடைவேளைக்கு அப்புறகு நம்ம பார்க்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்முடைய பிரைசிடன் அவர்கள்ட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நேர்களே, பாடலாசிரியர் கபிலன் அவர்களோடு நாம் தொடர்ந்து பேசலாம். ஐயா, நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுடைய வாரிசா இன்னைக்கு உங்களுடைய மகன் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய பயணத்தை பற்றி சொல்லுங்க. அவனுடைய பெயர் கே.ஆர். கவின் சிவா.
அவன் அடிப்படை கல்வி தகுதி வந்து பிடெக் படித்தவன். ஆனால் ஒருத்தரும் இளையராஜா கேட்டார், உனக்கெல்லாம் சங்கீதத்தை பற்றி என்னையே தெரியினார். எனக்கு தெரியாதது என்னுடைய குற்றம் அல்ல. அதேமாதிரி இன்னொருத்தர் என்னுடைய எனக்கு ஒரு மகன் ஒரு மகள், ஒரு மகளை வந்து நான் வைத்தியத்தை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், அது சொன்னால் அவனுக்கு புரியாதுன்னாரு. சரி, எனக்கு புரியாது, என் பொண்ணுக்கு புரிய வைக்கிறேன்னு அவளை நான் எம்பிபிஎஸ் படிக்க வச்சேன். பொண்ணை டாக்டர் டாக்டருக்கு ஒரு பையன். அது மாதிரி இவர் ஏதோ விளையாட்டாக உங்களுக்கெல்லாம் சங்கீதத்தை பற்றி என்ன, நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பாமரனா, தெரிந்து கொள்வதற்கு உரிமை எனக்கு அடிப்படை இருக்குது. அவர் அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சங்கீதம், சரி இவனை சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும். அவனுடைய மூன்றாவது வகுப்புலேருந்து மிக கடுமையான பயிற்சிகள், கிளாசிக்கல் கித்தாரு, கீபோர்டு, அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர், அப்புறம் அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தியோட வோக்கல் எல்லாம் கற்றுக் கொடுத்து, ஒரு சற்றேறக்குரிய 20 வருஷம் அனுபவத்தில் நிறைய விளம்பர படங்கள், நாளை இயக்குனர் படங்கள்லாம், நார்வே ஃபெஸ்டிவலில் மெசையான்னு ஒரு படம், அவன் தான் இசையை அமைச்சான். அப்புறம் ஒரு மோதல் ஒரு காதல்னு ஒரு படம், அதில் முதல் முதல்ல அறிமுகமானார். அதில் எனக்கே எல்லா பாட்டிலும் தரேன்னா, இல்லைல்லா இல்லைப்பா, எல்லா கவிஞருக்கும் கொடுக்கா, என்னோட சிறந்தவர்கள் இருப்பாங்க, 4 கடையில் போனால் தான் 4 வெரைட்டி நம்ம பட்ட அனுபவங்கள் இருக்கிறது இல்லையா அப்படின்னு. அதில் நான் கலங்காதி நண்பான்னு ஒரு பாட்டும், பஞ்சாபியை பார்த்தா அந்த அப்படி 2 பாடலும் நான் எழுதினேன். அப்புறம் மெய்மறந்தேன்னு ஒரு படம் இப்போ முடிஞ்சிருச்சு, அடுத்த மாதம் அதிகமாக வெளிவரும்னு நினைக்கிறேன். அவனும் போராடிக்கிட்டு இருக்க. பையன் கூடிய அந்த இசைக்கு நீங்கள் பாடல் எழுதுகிற அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும்? அவன் இல்லைண்ணா, நான் வந்து யார்கிட்ட எழுதினாலும் அவன் ஒரு இசையமைப்பாளர், நான் ஒரு கவிஞர், அவரை மிஞ்ச வேண்டுங்கிற அந்த ஒரு போட்டிகள் இருக்கும். பையங்கிறதுனால தொழில் அப்படி பையன் நினச்சா நம்ம அவனை நம்ம ஆளுமை செலுத்த வேண்டியிருக்கும். இது சரியில்லை, இது சரியில்லை. நான் ஒரு வேலைக்காரன், எனக்கு அவன் இசையமைப்பாளர் எனக்கு முதலாளி, அவர் கொடுக்குற வேலையை சரியாக செய்யணும், அவ்வளோதான் அந்த கவனம் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கை, மற்றவர்களே வந்துட்டு அதிகமாக எச்சரிக்கையாக இருப்பாங்க. சிமா, அது உங்களுடைய சாதனைகளுக்கு இப்போது கபிலர் விருது கிடைத்திருக்கிறது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்போ நல்ல, நம்ம வீட்டில் வளர்க்குற பசுமாடை கூட தட்டி கொடுத்தா தான் பாசமாக இருக்கும். வேகமான ஓடிட்டு புதரையும் காளையும் கூட தட்டி கொடுத்தா, விருது என்பதே நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அது துருவி என்று இருக்கும். ஒருவர்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க வந்து அதை தட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் ஏற்கனவே 2 முறை தமிழக அரசினுடைய சிறந்த கவிஞர் விருது, கலைமாமன் விருது, கலைச்செல்வம் விருதெல்லாம் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் இப்போ இந்த கபிலர் விருதுங்கிறது குறிஞ்சித்திணைன்னு சொல்லி சங்ககாலத்தில் பரணர், நக்கீரர், கபிலர்னு கடைச்சங்க புலவரில் பாரியினுடைய பாரிவள்ளலுடைய சபையில் தலைமை இடத்துல இருந்தவர், முதன்மையாக இருந்தவர், அது நட்புக்காக உயிர் விட்டவர். நட்புக்காக அவர்கள் இறந்ததுக்கப்புறம் பாரியினுடைய மகள் எடுத்து வளர்த்த அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புலவர். பள்ளி சேப்புகளும் வாய்மொழி கபிலன் என்று நக்கீரனால் பாராட்டப்பட்ட அந்த கபிலனுடைய விருது எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு காட்டணும். அந்த விருதுக்கு என்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு துடிப்பை கொடுத்துச்சு. மிகப்பெரிய கவிஞர் பெயரால் கிடைத்த விருது அது. தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நீண்ட நாட்களாக நீங்கள் இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறீங்க, பாடலாசிரியர் இருக்கிறீங்க, இன்றைக்குள்ள பாடல் வரிகள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, கால மாற்றங்களை யாரும் தவிர்க்க முடியாது. இப்போ நீங்கள் காட்டுக்கல்ல வந்து நீங்கள் அரிசியை அரைச்சி இட்லி சுட்டது ஒரு காலம், அப்போ கிரைண்டரில் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே ஒரு குறை. இப்போ நீங்கள் காலையில் ஒரு நாளிதழ் படித்தவன் என்ன செய்வான்னா, முழுவதும் படித்துட்டு பேப்பரில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, அது வந்து ஒரு மனோநிலை. அதாவது அவன் எதிர்பார்த்த ஏதோ ஒரு செய்திகள் அதில் இல்லைங்கிறதுக்காக அப்படி இல்லைன்னா நம்ம அதை விட்டுற வேண்டியதானே, மறுநாளும் அதே தான் செய்யும். அதுபோல் நீங்கள் கால மாற்றங்கள், இப்போ விஞ்ஞான யுகங்களில் விஞ்ஞான இசைக்கருவிகளுக்கு அதை அதோடு ஒத்திசைத்து பாடல் எழுதுவதுங்கிறது வரவேற்கத்தக்கது. நிறைய பேருக்கு சொல்கிறாங்க, அது பாடலெலாம் புரியல, எதுவும் புரியலன்னு. உங்களுக்கு புரியல, நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அந்த திறன் குறைவாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சும்மா எப்போ பாரு வருகின்றவர்களை, வெற்றி பெற்றவர்களை குறை சொல்வதை காட்டிலும் இப்போ உங்கள் பிள்ளைக்கு புரியுது. இப்போ எனக்கு ஆங்கிலம் அந்த சொல்கின்ற ஆங்கில உச்சரிப்பு எனக்கு புரியல, ஆனால் என்னுடைய பெயரன் பெயர்த்தி இருப்பார்கள் யாரும், அந்த வயசு தக்கவர்கள் அதை ரசிக்கிறார்கள். அந்த கால ஓட்டம் அவர்களுக்கு சூழ்நிலை. இருந்தாலும் ஒரு மீடியா அப்படின்னு சொல்கின்ற ஊடகத்தில் பதிவு செய்கின்ற வரிகள் கலாச்சார சீரழிவுகள் இல்லாமலும், அப்புறம் அந்த தாம்பத்தியம், அந்த அன்பு, இவைகளெல்லாம் மிகுந்த கொச்சைப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா எதிர்கால சந்ததிக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். எப்படியுமே நீங்கள் கவிதைகள் வந்து கலாச்சாரத்தினுடைய அடையாளங்கள், அது சிதஞ்சிச்சுன்னா அப்போ மேலை நாட்டு நாகரிகத்தினுடைய தாகங்கள், அதனுடைய நன்மைகளை எடுத்துக்கொள்ளலாம். நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், முன்னோடிகள் வச்சுருக்காங்க. அதை பாதுகாக்கிற மாதிரி பாடலாசிரியர்கள் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் மிக அறிவு கூர்ந்தவர்களாக இருக்கிறார். அதாவது இந்த மாதிரி புது புது பாடலாசிரியர்கள் வராங்க, ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு பாடலாசிரியர்கள் அப்படிங்கிற நிலை வந்துட்டுருக்கு.
ஸோ இது எப்படி ஒரு சஸ்டைனபிலிட்டியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் போட்டிகள் இருந்தால், ஒரு 10 டீ கடை இருந்தால் தான் ஒரு டீ கடைக்காரன் வந்து தன்னுடைய திறமையினால் நிற்பான். அவன் வந்து பாலை கலக்குகின்ற தன்மை அல்லது அதில் லாப நோக்கத்தை குறைத்து கொள்கின்ற தன்மைன்னு வருவான். அப்போ போட்டிகள் இருந்தால் தான் கற்பனைகளும் புதுசு புதுசாக பிறக்கும். யாரையுமே இல்லாத ஒரு ரோட்டில் பெங்களூர் வரைக்கும் தனியாக நான் கார் ஓட்டு போனால் எனக்கு நேச்சுரல் கிளாமிட்டியாக ஊரே அழிஞ்சு போச்சான்னு பயம் வரும். இப்போ நீங்கள் பார்த்து பிரமிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலாசிரியர்கள்? இப்போ நான் வந்து நான் முத்துக்குமாரி, யுகபாரதி இவருடைய கற்பனைகளெல்லாம் மிக உச்சத்தை தொட்டதாக இருக்குது. ஒரு எந்த கவிஞனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை ஆகா அற்புதமாக எழுதியிருக்கிறார். பாராட்டுகிறேன். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு இதை கொண்டு போகிற போது இந்த மாதிரி போகும்போது அடுத்த தலைமுறைகள் சரியாக போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்தில் காலம் ஒரு அதுக்கு ஒரு சுழற்சி. அது அந்த சுழற்சியில் வந்து சரியாக இல்லாதது சரியாகிக்கும், சரியாக இருக்கிறது சரியில்லாமல் இருக்கும். நேற்றைய சாதனைகள் இன்றைக்கு வேதனையாக இருக்கும், இன்றைய வேதனை வந்து நாளைக்கு சாதனையாக இருக்கும். அதை வந்து காலத்தை வந்து அந்த எவரி ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று சொல்கிறது. ஒன்று, அதை சீர்படுத்துவதற்கு அந்த சுழல்கின்ற சுழற்சி அதை சரியான நிலைக்கு கொண்டு வந்துடும். இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் நிறைய கவிதைகள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவீங்க? இப்போ நேற்று முந்தா நாள் ஒரு கவிதையை படித்தேன், அது பழைய புஸ்தகத்தில் பழமொழி நாளில், விட்டும் முட்டும் வரை விளங்குழல் வேண்டுமாம், தொட்டாக்கால் மாழ்கும் தளிர் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லாது ஒளின் நாலுவரியில் ஒரு கவிதை சொன்னான். எனக்கே நம்மளாம் என்னடா கலைமாமணி கபிலர் என்ன சொல்கிறான், ஒரு மரம் காஞ்சி சருகாயி கிடக்குது கீழே, அதுக்காக உளியை மேலே வச்சா உளி உள்ளார போகாது, தொட்டாக்கால் மாழ்கும் தளிர் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லாது ஒளி அப்படின்னு முயற்சி பண்ணி ரெண்டு தட்டு தட்டணும் அப்படின்னு சொன்ன அந்த வரிகள். அதனால் இது வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், காலம் பூரா படித்தா தான் நம்ம கொஞ்சமாச்சும் தமிழில் ஒரு துளி அளவு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கும்போது நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், நிறைய இதிகாசங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து பிரமித்த விஷயங்கள்? இன்னும் கம்பனை படித்தே முடிக்கலையே, நான் கிட்டத்தட்ட 40 வருஷமாக கம்பனை படிக்கணும். சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சிற் புகுந்து தங்காது அப்பார் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டேங்கிறான். அம்பு வேகமாக போணுச்சுன்னா, எவ்வளோ வேகமாக போணுச்சுன்னா, சொல்லவே முடியாத வேகம்னா, அட எதாவது ஒன்று சொல்லுங்கன்னா, முட்டாளுக்கு புத்திமதி சொன்னால் எவ்வளோ வேகத்தில் வாங்கி வெளியில் விடுவானோ அவ்வளோ வேகத்தில் அம்பு போனன்னு சொன்ன அந்த கபருடைய கற்பனையில் மூழ்கினா அந்த ஒரு நூலை படிப்பதற்கு இந்த வாழ்நாள் தேவைப்படுது. ஐயா, நீங்கள் அந்த கோடிகள் மனிதர்கள்ட்ட இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க, அந்த கோடிகளை வைத்து ஒரு கவிதை நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அது நல்லாயிருக்கும், அந்த இது நினைவு இருக்கிறது. அதுக்கு கோடிகளை குவிப்பது வாழ்க்கை இல்லை, திருக்கோடியில் உன்னை உலகம் தள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, கோடியை எண்ணுவது வாழ்க்கை இல்லை, ஜனங்களின் மனதில் நீ கோடி கோடியாக உன்னை பதிவு செய்து கொள்ளுன்னு நான் எப்போயோ என்னுடைய வேதனைகளினுடைய விளிம்பில் அதை பார்க்குற போது பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி மற்றவங்களுடைய மனதில் இருக்கிறோம். இந்த பணமே வாழ்க்கையாகாது, பணமின்றி வாழ்க்கையும் ஓடாது, அவ்வளோதான் அதனுடைய பாடலுடைய அர்த்தம். பணமே வாழ்க்கையாகாது, பணமின்றி வாழ்க்கையும் ஓடாது. அதனால் தேவையான ஒரு 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 அளவுக்கு இருக்கணும், அதுக்கு மேலே அளவுக்கு. நீங்கள் 7 வீடு வச்சுக்கிட்டு 7 வீட்லேயும் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குடியிருக்க முடியாது. நீங்கள் மிக உயர்ந்த மகிழ்வுந்தை வைத்துக்கொண்டு இங்கிருந்து கோடம்பாக்கத்தில் இருந்து நீங்கள் இப்போ வடபழனி செல்கின்ற வேளையில் மாறி மாறி அந்த காரில் பயணிக்க முடியாது. வாழ்க்கைக்கு தேவை அடிப்படை வசதிகள், பட் அடிப்படை வசதிகள் பெருக்கி கொண்டு வாழ்கின்ற வாழ்நாள்களை தொலைக்கிறதுங்கிறது நிறைய பேர், நான் நிறைய புகழ்பெற்ற கலைஞரோடு நான் பழகியிருக்கேன், ஆனால் மனிதநேயம் இல்லாத பலர்கள் இருக்கிறாங்க. விருதுகள் உங்களை நிர்ணயிக்கிறது இல்லை, விருதுகள் உங்களுடைய அளவுகோல் அல்ல. விருதுகள் வந்து அது எப்படி உங்களுக்கு கைவரப்பட்டதுங்கிறதை பற்றி அது உலகம் கவலைப்படுதில்லை, நீங்கள் மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறீங்க. மிகப்பெரிய மேதைகள்லாம் இசை மேதைகள்லாம் பழகிறேன், சாதாரண அடிப்படை மனிதநேயமும் குணமும் இல்லாதவர்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆக அவர்களை வெற்றி பெற்றவர்களாக நான் சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நல்ல தந்தையாக, ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நல்ல தந்தையாக, உங்களை நம்பி வந்த மனைவிக்கு நல்ல கணவனாக, உங்களை சார்ந்திருக்கிற தெருவில் சுற்றத்தார்களுக்கு நீ நல்ல மனிதனாக இருந்தால் தான் உன்னுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், அதாவது இன்னும் நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி உள்ள கால சூழல்கள் அப்படிங்கும்போது ஒரு கவிஞராக இருந்து பாருங்கள், நிறைய மாற்றங்கள் இருக்கிறது நீங்கள் பார்த்த காலத்திற்கும் இன்றைக்கி உள்ள காலத்திற்கும். அது ஒரு இன்றைய இளைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாற்றம் என்பது மானிட தத்துவம், அதில் கவிதையை மாற்றாமல் இருப்பது கவிஞனுடைய மகத்துவம். அதனால் நீங்கள் முதல்ல நீங்கள் இப்போ எனக்கு தெரிந்த மிகப்பெரிய கவிஞர் இருப்பாங்க, அப்டேட்டாக அவர்களுக்கு தெரியாது.
நீங்கள் நெட்டை பற்றி சொன்னீங்கன்னா தெரியாது, இணையதளத்தை பற்றி ஒன்றும் சொன்னால் தெரியாது, வாட்ஸ்அப்பை பற்றி ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு இப்போ நீங்கள் காதல்னு சொன்னீங்கன்னா உடனே நான் மலரே மேகமேன்னு எழுதி கொண்டிருப்பாங்க. காலங்கள் இப்போ கிறிஸ்டல் வெண்ணிலான்னு காலத்துக்கு வந்துருச்சு. அதனால் அவர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆர்வம், உங்களுக்குள்ளார ஒரு தேடல் இருக்கணும். அந்த தேடல்கள் குறைந்து போனீங்கன்னா நீங்கள் இந்த சமூகத்தை விட்டு புறந்தள்ள முடியுங்க. நிச்சயமாக வெகு காலங்களில் உங்களை மனசில் ரொம்ப ஒரு இடம் பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றங்களில் தினம் விளம்பரத்தில் வந்து கழிவறை அப்படிங்கிறத பற்றி ஒரு விளம்பரம் வித்யா பாலன் நடிக்கிறது. நான் ரொம்ப நான் வந்து உலகின் சில நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அங்கே போய் இந்தியா இந்தியன் தமிழ்ன்னு தலைநிமிர்ந்து இருந்தப்போ 60-70 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு விளம்பரம் தேடினா நான் உலகின் எந்த இடத்துல இருக்கோங்கிறது மிக என்னை பாதித்த விஷயம். அதிலே கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயம், இப்பொழுது தான் வங்கி கணக்கு இல்லாமல் பலர் பேர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வங்கி கணக்கு தேசிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குதுங்கிறத பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஐயா, இன்றைக்கி இந்த காலை பொழுதில் உங்கள்கிட்ட சந்தித்து நிறைய விஷயங்கள், ஒரு உங்களுடைய பாடல் பயணம், இசை பயணம், இன்றைக்கி நீங்கள் சமுதாயத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. News 7 தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்கிறேன். நீங்கள் வாழ்த்துனா நாங்கள் வளருவோம், நீங்கள் கைத்தட்டினா தான் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எங்களுடைய வீட்டு கதவை தட்டுவார்கள் என்று சொல்லி உங்களுடைய வாய்ப்புக்கும் அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்கிறேன். நன்றி. நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நித்தம் தவம் செய் குமரி எல்லை, வட மாலவன் குன்றம் இவற்றுக்கிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு புகழ் மிக்கவர் கூட இன்றைய காலை பொழுதில் நம்ம சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றொரு வரவேற்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.